ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சாரோன் டாக்ஸில் இன்னைக்கு முன்னாடி எம்ஆர் அதை பற்றி பேசும்பொழுது நான் ஒரு தகவல் சொன்னேன். சிவாஜி கணேசன் வந்து சொல்லும்போது ரெண்டு நடிகர்களோடு நடிக்கும்போது நான் ரொம்ப கவனமாக இருப்பேன், ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய உடல் மொழியால் கவனத்தை அப்படியே திருப்பிடுவாங்க. ஒன்று வந்து எம்ஆர் ராதா அப்படின்னு சொன்னார், இன்னொன்று வந்து டிஎஸ் பாலையா. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். டிஎஸ் பாலையா பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். டிஎஸ் பாலையா ஒரு குணச்சித்திர நடிகர் அல்லது ஒரு வில்லன் நடிகர் அப்படி தான் நமக்கு தெரியும். அப்படி இல்லை, டிஎஸ் பாலையா வந்து தமிழ் சினிமாவை தமிழ் திரைப்பட உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு தனி அடையாளமான நடிப்பாக ஆற்றலால் வெளிப்பட்டவர் டிஎஸ் பாலையா. அவர் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு, அவர் வந்து தனியாக பாடல் பாடியிருக்காரு, சினிமாவில் பாடல் பாடியிருக்கிறாரு, பத்மினிக்கு ஜோடியாக வந்து நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல சிறப்புகள் டிஎஸ் பாலையாவுக்கு உண்டு. 1914 திருநெல்வேலியில் வந்து பிறந்தவர் பாலையா. டிஎஸ் பாலையாவுக்கு சின்ன வயசுலேயே வந்து நடிப்பின் மீது ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அவர் வந்து சின்ன நாடக கம்பெனிகளில் நடிக்கிறா வந்து போயிட்டார். நீங்கள் இவங்களுடைய அந்த பழைய நடிகர்களுடைய எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய பின்புலமாக நாடக அரங்கங்கள் இருந்தது, நாடக குழுக்கள் இருந்தது. நாடக குழுக்கள் வந்து வெறும் நடிப்பு மட்டுமே சொல்லிக் கொடுக்காம பல்வேறு கலையை சொல்லி கொடுக்குற இடமாக நாடக குழுக்கள் இருந்தது. இப்படி அதிக படிப்பறிவு இல்லாத தங்களுடைய அசாத்தியமான ஆற்றலால் அல்லது தங்களுக்கு எது அங்கே இருக்கிறவங்களால மைனஸ்னு சொல்லப்படுதோ அதையே வந்து தங்களுடைய அடையாளமான வெற்றியாக மாற்றியவர்களில் டிஎஸ் பாலையாவும் ஒருத்தர். அப்படி தான் வந்து அவர் நாடக கம்பெனியில் இருக்கும் பொழுது அவரும் சரி எம்ஆர் ராதாவும் சரி அவங்க வந்து புறக்கணிக்கப்படுறது அல்லது அவங்க வந்து அவங்களுடைய நிறம் சார்ந்து அவங்களுடைய உருவங்கள் சார்ந்து இது பண்ணும் பொழுது அதையே தங்களுடைய ஆற்றல் மிக்க அடையாளமாக மாற்றி கொண்டவர்கள் பாலையாவும் ஒருத்தர். இப்போ பதிபக்தி அப்படி நாடகம், தமிழ் நாடக வரலாற்றில் சில முக்கியமான நாடகங்கள் உண்டு, அதில் ஒரு நாடகம் வந்து பதிபக்தி. இந்த பதிபக்தி நாடகத்தில் ரொம்ப பிரபலம், ஏன்னா ஸ்டண்ட்டை வந்து முதல் முதல்ல பெரிய அளவில் நாடக அரங்கத்தில் கொண்டு வந்ததில் பதிபக்தி நாடகத்துக்கு ஒரு இடம் உண்டு. டிஎஸ் முத்துகிருஷ்ணன் அப்படின்ற அந்த நாடக ஆசிரியர் அவர் வந்து ஸ்டண்ட்டில் வந்து சிறந்து விடணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து எம்ஆர் ராதா வராரு, அப்படி வந்து இருக்கிறாரு. அப்படி பதிபக்தி நாடகத்தால் பிரபலம் அடைஞ்சவரில் டிஎஸ் பாலையாவும் ஒருத்தர். இந்த நேரத்தில் மருதாச்சலம் செட்டியார் அவர் வந்து அவருடைய மூன்று நண்பர்களோடு சேர்ந்து மனோரமா பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி அன்னைக்கு ஆனந்த விகடன் ஆசிரியர் ஆனந்த விகடனில் எழுதின சதி லீலாவதி அப்படின்ற ஒரு தொடர் கதையை வந்து திரைப்படமாக எடுக்கிற முயற்சியை எடுக்கிறாங்க. இந்த சதி லீலாவதி அந்த கதைக்கும் பதிபக்தி நாடகத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அதனால் டிஎஸ் பாலையா பதிபக்தி நாடகத்தில் எந்த கேரக்டரில் நடித்தாரோ அதே கேரக்டரில் சதி லீலாவதி திரைப்படத்துலேயும் பாலையாவை மருதாச்சலம் செட்டியார் வந்து நடிக்க வைக்கிறார். இந்த சதி லீலாவதி படத்துக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. பாலையா அதில் வந்து அறிமுகமாகிறார். எம்ஜி ராமச்சந்திரன் நடித்த முதல் படமும் அதுதான். அதில் வந்து ஒரு சின்ன காவல்துறை இது போலீஸ் அதிகாரியாக வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அதில் நடிச்சிருப்பார். எம் கே ராதா கதாநாயகனாக, ஞானாம்பாள் கதாநாயகியாக நடிக்க என்எஸ் கிருஷ்ணன், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனும் வந்து சதி லீலாவதி படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இதை இந்த படத்தை வந்து இயக்குனவர் வந்து அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கேமராமேனாக வந்திருந்த எல்லிசார் டங்கன் தான் வந்து சதி லீலாவதி படத்தில் வந்து இயக்குனராக அறிமுகமாகிறார். டிஎஸ் பாலையா அறிமுகமாகிறார், எம்ஜி ராமச்சந்திரன் அறிமுகமாகிறார், எம் கே ராதாவும் ஞானாம்பாளும் கதாநாயகன் கதாநாயகியாக வராங்க, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் நடிக்கிறாரு, மருதாச்சலம் செட்டியார் தொடங்கின மனோரமா பிக்சர்ஸ்னுடைய முதல் படமாக எஸ் எஸ் வாசனுடைய சதி லீலாவதி வந்து திரைப்படமாக மாறுது. இதை இயக்கியவர் வந்து எல்லிசார் டங்கன் என்கிற பிரபலமான அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர். டிஎஸ் பாலையா அறிமுகமான சதி லீலாவதி படம் 1936 திரைக்கு வருது. அதை தொடர்ந்து இரு சகோதரர்கள் அப்படின்ற படத்தில் டிஎஸ் பாலையா நடிக்கிறார். அந்த படத்தையும் வந்து எல்லிசார் டங்கன் தான் டைரக்ட் பண்ணுறார். அது அந்த படத்தில் நடித்த பாலையா வந்து பரவலான பாராட்டுகளை வந்து அந்த படத்தின் மூலமாக பெறுறார். இதுக்கப்புறமா சதி அனுசியா அப்படின்ற ஒரு படத்தில் 1937 பாலையா நடிக்கிறார். ஸோ இப்போ
1936 பதிபக்தி நாடகத்தின் கேரக்டர் மூலமாக தொடங்கின பாலையாவுடைய சினிமா கேரியர் வந்து வேகமாக இந்த பக்கம் சினிமாக்குள்ளே போக ஆரம்பிக்குது. இப்போ பிரபலமாக இருந்த மற்ற நடிகர்களோடு பாலையா சேர்ந்து நடிக்கிற ஒரு சூழல் வந்து இங்கே உருவாகுது. இதே 1937 ஏழிசை மன்னர் அப்படின்னு புகழ்கிற தமிழ் சினிமாவினுடைய இன்றைக்கு வரைக்கும் தவிர்க்க முடியாத முதல் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற தியாகராய பாகவதர் வந்து அம்பிகாபதி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறார். அந்த படத்தில் தியாகராய பாகவதருக்கு வில்லனாக வந்து டிஎஸ் பாலையா நடிக்கிறாரு. அந்த படத்தில் டிஎஸ் பாலையாவும் தியாகராய பாகவதரும் கத்தி சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க. இந்த படத்தையும் வந்து எல்லிசார் டங்கன் தான் இந்த படத்தையும் இயக்குறார். அம்பிகாபதி மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து தமிழ் சினிமாவினுடைய கெரியரில் மிக முக்கியமான வெற்றி படமாக அம்பிகாபதி இருக்குது. இதனை தொடர்ந்து பாலையா பம்பாய் மயில், உத்தம புத்திரன், பூலோக ரம்பை, ஆரியமாலா அப்படின்னு வரிசையாக நிறைய படங்களில் பாலையா நடிக்கிறார். பாலையாவினுடைய சினிமாவினுடைய அந்த பயணம்ன்றது மிக வேகமாக போயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கிற அவருடைய பயணத்தில் 1946 மிக முக்கியமான ஒரு ஆண்டாக அமையுது. 1946 வந்த சித்ரா அப்படின்ற திரைப்படத்தில் தான் பாலையா முதல் முதல்ல கதாநாயகனாக நடிக்கிறார். அந்த படத்தினுடைய கதாநாயகி எம்எல்வி வசந்தா. மாடர்ன் தியேட்டர்ஸ் இதை தயாரிக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து இவர் கதாநாயகனாக நடிக்கிறார். அது வந்து யுத்த காலம். யுத்த காலம்ன்றதுனால இந்த ஃபில்ம் ரோல் கிடைக்கிறது பெரிய தட்டுப்பாடு வந்ததுனால எந்த திரைப்படத்தையும் 11,000 அடிக்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு வந்து இங்கே விதிக்கப்படுது. அப்படி விதிக்கப்பட்ட அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வந்து இந்த சித்ரா திரைப்படம் எடுக்கப்படுது. 11,000 அடிகள் மட்டுமே எடுக்கணுன்றதுனால அந்த 11,000 அடியில் எடுக்கப்பட்ட சித்ரா திரைப்படம் விறுவிறுப்பான காட்சிகளை கொண்டதாக இருக்குது. அந்த யுத்த காலத்தில் ஒரு இந்திய வீரன் செய்கிற சாகசங்களை வெளிப்படுத்துகிறதாக வந்து இந்த படம் இருந்தது. இந்த படத்தினுடைய இன்னொரு சிறப்பு, வழக்கமாக மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் பெரும்பாலும் அந்த படத்தினுடைய அந்த நிறுவன அதிபர் டிஆர் சுந்தரம் தான் படங்கள் எல்லாம் இயக்குவார். ஆனால் இந்த படத்தை வாகஃப் அப்படின்ற ஒரு காஷ்மீரி இயக்குனர் இந்த படத்தை வந்து இயக்குகிறார். ஒரு சூழல் வந்து உருவாக்குது. இந்த வாகப் அப்படின்ற காஷ்மீரி இயக்குனர் யார் அப்படின்னா, 1952 பானுமதியும் எஸ் பாலச்சந்திரன் நடித்த ராணி படத்தில் வில்லனாக நடித்தவர் தான் அந்த வாகப் அப்படின்றவர். இவர் தான் வந்து சித்ரா படத்தினுடைய இயக்குனராக இருக்கிறார். சித்ரா படத்தை தொடர்ந்து பாலையா நடித்த படம் வந்து வால்மீகி அப்படின்ற படம். ஹொன்னப்ப பாகவதரும் டி ஆர் ராஜகுமாரியும் கதாநாயகன் கதாநாயகியாக நடித்த அந்த படத்தில் பாலையா வில்லனாக நடித்தார். வில்லனாக நடித்த அவருடைய பாத்திரம் ரொம்ப பிரபலமாக அந்த காலத்தில் பேசப்பட்டது. சித்ரா படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார். அதுக்கப்புறமா வால்மீகி படத்தில் வந்து வில்லனாக நடிக்கிறார். மறுபடியும் 1948 செண்பகவல்லி அப்படின்ற படத்தில் பாலையா வந்து கதாநாயகனாக நடிக்கிறார். இதில் அவருக்கு இணையராக கதாநாயகியாக நடித்தவங்க வந்து ஜோடியாக நடித்தவங்க வந்து எம்எஸ் விஜயாள். எம்ஜிஆர் கதாநாயகனாக அறிமுகமான படம் ராஜகுமாரி. ராஜகுமாரி படத்தில் எம்ஜிஆருக்கு வில்லனாக நடித்தவர் பாலையா. இணையாக ரெண்டு பேருக்கு சமமான இடம் கொடுத்துருந்தாங்க. இதில் எம்ஜிஆரும் பாலையாவும் போன்ற கத்தி சண்டை வந்து அப்போ மிக பிரசித்தி பெற்ற ஒரு காட்சியாக வந்து பேசப்பட்டது. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வந்த இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஏஎஸ்ஏ சாமி. இந்த படத்துக்கு வசனம் எழுதினவர் வந்து கலைஞர் மு கருணாநிதி. ஆனால் அன்னைக்கு ஏஎஸ்ஏ சாமி ரொம்ப பிரபலமாக இருந்ததுனால வசனம் இயக்கம் ஏஎஸ்ஏ சாமி, வசனம் உதவி கருணாநிதி அப்படின்னு போடப்பட்டது. ஆனால் ராஜகுமாரினுடைய முழு வசனத்தையும் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர் கதாநாயகனாக அறிமுகமான முதல் படத்தினுடைய வசனகர்த்தாவாக கருணாநிதி இருக்கிறார். அன்னைக்கு அவர் வந்து பிரபலமாக இல்லை, அந்த படத்தினுடைய இயக்குனரான ஏசிய சாமி பிரபலமாக இருந்ததுனால ஏசிய சாமி தான் வசனம்னு போட்டு வசனம் உதவி கலைஞர் கருணாநிதி அப்படின்னு அன்னைக்கு வெளிவந்ததுன்றது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. ராஜகுமாரி படத்தை தொடர்ந்து பாலையா மோகினி அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தார். இதில் ரெண்டு கதாநாயகன்கள், ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று டிஎஸ் பாலையா. எம்ஜிஆருக்கு வந்து விஎன் ஜானகி ஜோடி, டிஎஸ் பாலையாவுக்கு வந்து மாதுரி தேவி ஜோடி. மாயாஜால காட்சிகள் நிறைந்த படம் மோகினி என்ற படம். மோகினி படத்தை தொடர்ந்து பாலையா மாரியம்மன், நாட்டியராணி, சந்திரிகா, ஏழைப்படும் பாடுன்னு பல படங்களில் நடிக்கிறார். இப்படியான பாலையாவின் படங்கள் படப்பயணங்கள் வந்து அப்படியே அவரை வந்து வில்லனாக கதாநாயகனாக அப்படியே வந்து குணச்சித்திர நடிகராக அவருடைய பரிணாமம் வந்து மாறுது. இப்படி பாலையாவினுடைய திரைப்பயணங்களுடைய அடுத்த பக்கத்தை வந்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.